ஹாய் வெல்கம் டு பிடிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பேக்கரி ஸ்டைல் லட்டு ஆர் மோட்டிச்சூர் லட்டுன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எண்ணெயில பொறிக்காமல் இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த லட்டுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு தேவை இதை நல்லா நம்ம போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு அவருக்கு நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ நல்லா வாஷ் பண்ணின்னு வந்தாச்சு இப்போ நல்லா தண்ணி விட்டு ரெண்டவர் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா ரெண்டவர் ஊறியாச்சு இப்போ நீங்கள் பருப்பு எடுத்து பார்த்து நெசுக்கி பார்த்தேன்னா நல்லா நெசுங்கும் இப்போ நல்லா ஊறியாச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்து விடலாம் நம்ம வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறியாச்சு வடிஞ்சாச்சு இப்போ எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்ல இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ போட்டு இதோட நான் ஒரு சிட்டிக உப்பு போட்டுக்கிறேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கு மஞ்சள் பொடி போடுறதுனால பச்சை வாசனை வரவே வராது கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது நான் இங்கே ஒரு பிளேட்டில் நல்ல நெய் தடவி வச்சுருக்கேன் இதுல நம்ம கொஞ்சம் இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் நம்ம இதுல எடுத்து போட்டுலாம் இதை நம்ம எய்தர் ஒரு பத்து நிமிஷம் இட்லி ஸ்டீம் பண்ற மாதிரி ஸ்டீம் பண்ணலாம் இல்ல குக்கர்ல வச்சு விசில் விட்டும் எடுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டும் எடுக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் போட்டப்பறம் நல்லா சரிசமமா ஆக்கிக்கோங்க நடு நடுல இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா வெந்து வரும் இப்போ நான் இங்கே ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் தண்ணி விட்டு இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதில் இந்த பிளேட்டை வச்சு இப்போ நான் ஒரு நாலு விசில் விட போகிறேன் நாலு விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு நல்லா ஆரியும் போச்ச பருப்பு இதை இப்போ நம்ம கட் பண்ணி இதையும் மிக்சியில் போட்டு ஒரு கொர குரப்பாக நம்ம அரைச்சிக்கணும் இல்ல குறை கொரன்னு நம்ம விப்பர் மோட்ல போட்டு அரைச்சிடலாம் கரெக்டா இருக்கும் இப்ப பாதி அரைச்சாச்சு மிச்சத்தையும் அரைச்சின்னு வந்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு இது தனியா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுண்டு முந்திரியும் பாதாம்மா போட்டு நம்ம லட்டுக்கு வேண்டிய நட்ஸை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நான் இங்கே முந்திரியும் பாதாமும் மட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பிஸ்தா போட்டேனா இந்த லட்டுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதான் மஞ்சள் கலர் லட்டுக்கு இந்த பிஸ்தா பருப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் நான் இப்போ முந்திரி அண்ட் பாதாம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம நெய்யில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்ருலாம் முந்திரிலாம் நல்லா வறுபட்டாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றின்ரலாம் நெய்யோட சேர்த்து மாற்றி வச்சுக்கோங்கோ இப்போ நான் அரை கப் அளவுக்கு சக்கரை அலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒன் தேர்ட் கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்ல ஒரு பாகு காய்ச்சணும் ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இந்த ஸ்டேஜில் இப்படி நீங்கள் தூக்கி பார்த்தேல்னா அந்த உங்களுக்கு ஒரு கம்பி பதம் தெரியும் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க நம்ம ரெண்டு விரலால் இப்படி எடுத்து பார்த்தேல்னா இந்த கம்பி பதம் தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கம்பி மாதிரி தெரிகிறது பற்றில இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சின்னதாக வச்சுண்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடரை போட்டுருலாம் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடர் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதையும் போட்டு நன்னா கலந்து விட்டுக்கோங்கோ ஒரு ஸ்பூன் நெய்யும் நான் விட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பாக அணைச்சிருங்கோ இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா கை பொருக்கிற சூடு வந்துடுது இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் எல்லாத்தையும் இதில் போட்டுருலாம் நல்லா கலந்து நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான் நல்ல கையில் அழு அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சா இப்போ நம்ம லட்டுலாம் சூப்பரா செஞ்சு எடுத்துன்னு வந்தாச்சு ஒரு புது சுவையில் சூப்பரா இருக்கும் இந்த லட்டு இந்த தீபாவளிக்கு நீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன்